ஜக்கம்மா அப்ப ஓ கல்யாணம் இப்ப இந்த அம்மாவுக்கு கல்யாணம் இரு இரு எங்க போற சின்ன பையா வர இப்ப இந்த கல்யாணம் முகூர்த்தம் அப்ப அந்த கல்யாணம் முகூர்த்தம் ஏன் பூபதி ஐயா கண்ணம்மா வேலைக்காரி தானே மரியாதை இல்லாம உங்களை போய் வாடா போடான்னு கூப்பிடுறாங்க அவங்களே வேலக்காரியா நாங்க எப்பவும் பார்த்தது இல்லையா அந்த சந்ததிக்கு இந்த சந்ததிக்கு முன்னோடியே அவங்க தான் இது சக்கம்மா கல்யாண பத்திரிக்கை ரெண்டையும் ஒண்ணா வச்சு பார்க்கலாம் ஏதோ வயசுல மூத்தவங்கள பத்தி பேசுற மாதிரி உங்க பேத்தியவே வாங்க போங்கன்னு அவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்க அம்மா சக்கம்மா போனதுக்கு அப்புறம் எங்க வம்சத்துல மூணு தலைமுறைக்கு பெண் குழந்தையே பிறக்கல இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா பேரையே இவங்களுக்கு வச்சிட்டோம் அதனால தான் அவங்களுக்கு கொடுத்த மரியாதையே இவங்களுக்கும் கொடுக்கணும் அந்த பத்திரிக்கை படி படிச்சீங்களா சந்திரமான பகுள பஞ்சமி மிருகசீரா நட்சத்திரம் மிருகசீரா மிருகசீரா தான் மிதுன லக்னம் மிதுனமா அதே லக்னம் அதிகாலை 6:14 மணிக்கு முகூர்த்தம் உங்கம்மாவே இந்த அம்மாவா மறுபடியும் பிறந்திருக்காங்கடா அதனாலதான் அந்த அம்மா முகூர்த்தத்தையே இந்த அம்மாவுக்கு வச்சுக்கிட்டாங்க நம்ம ஜக்கம்மா கல்யாண முகூர்த்தம் தான் அருந்ததி அம்மா கல்யாண முகூர்த்தம் நாம ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே மழை என்னங்க திடீர்னு இப்படி கொட்டுது வண்டி கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க அங்க பூபதி ஐயா குடும்பம் கண்ணம்மா எல்லாரும் இந்த லக்ன பத்திரிக்கைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சுசிலா இந்த லக்ன பத்திரிக்கையை கொண்டு போறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பின்ன இது நம்ம அருந்ததி அம்மோட சுசிலா 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 உனக்கு ஒண்ணாகலையே என்னாச்சுங்க ஒண்ணுமே புரியல இந்த இருக்கு எங்க போறது பெரிய மாளிகை இருக்கு வா முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் டேய் எங்க போறீங்க திரும்பி போயிடுங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு வீட்டுக்கு ஃபோன் பண்ணலானே இது உண்மை இல்ல அப்ப அங்க தெரியிறது திரும்பி போயிடுங்க அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணுங்க நீ வா டேய் இருக்கறதே இல்லங்கடா வைத்தியகாரம் போல இருக்கு வாங்க வாங்கடா வர வழியில எங்க கால் எல்லாம் எனக்கு தெரியும் உள்ள போங்க இது உங்க இடம் தான் இது ஏதோ பெரிய அரண்மனை மாதிரி இருக்குல்ல ஆமா
இது கந்தர்வ கோட்டை மகா சமஸ்தானம், என் பிள்ளையோடது. என் பிள்ளைய எங்க தனியா தவிக்க விட்டுட்டு அந்த அருந்ததிக்கு இப்ப கல்யாணம் கேக்குதாடா? சுசிலா, 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 என்னங்க நான் இங்க இருக்கேங்க, மேல வாங்க. அடியே அருந்ததி, இன்னும் எத்தனை காலம் எனக்கு இந்த தண்டனை? 80 வருஷமா இந்த சமாதியில பகத்தீரா பிசாசா வெறியோட காத்துக்கிட்டு இருக்க. மரணம், உனக்கு துர்மரணம். அடியே அருந்ததி, உனக்கு கல்யாணமா? என்ன கொன்னு இந்த சமாதியில அழுகி போக வச்ச உள்ள விடமாட்டம் விடமாட்ட. வருவே வருவே, கட்டாயம் வருவே. தீரா பகைய தீத்துட்டு போவ. தீரா பகையோடு மரணிக்கும் மனிதனின் ஆத்மா பிரேதாத்மாவாக அலைகிறது. வஞ்சம் தீர்க்கும் வரை இவ்வுலகை விட்டு விலகாது. எத்தனை ஜென்மங்களாயினும் பகை தீர்க்க காத்துக்கொண்டே இருக்கும்.
வணக்கம் ரகுபதி சார். ஆ வணக்கம் வாங்க. பொண்ணோட நிச்சயதார்த்தத்தை ரொம்ப கிராண்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இருக்குறது ஒரே பொண்ணு. இந்த சொத்து சொகம் எல்லாத்துக்கும் அவ தானே வாரிசு. இதனங்க பெரிய விஷயம். நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை பாருங்க. என் மச்சான் இத விட கிராண்டா நடத்துவாரு. அண்ணா நல்ல நாள் முடியறதுக்குள்ள ஐயர் எல்லாரும் வர சொல்றாரு. ஓ மகாலட்சுமி என்னங்க? உகுர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அருந்ததி எங்க? மேல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அம்மா அருந்ததி கன்னி பெண்மை பூவே 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 கன்னி பெண்மை பூவே 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 மின்னகைதான் பொன்னே 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 மை பூசும் கண்கள் என்ன முத்தாமை நாவே சொற்களை ஓர கண்ணால் பேசும் நிலாவே துள்ளத்தான் துள்ளத்தனம் உள்ளத்தில் சங்கீர்த்தனம் கோயில்தான் கோயில்தானம் இல்லந்தான் பிருந்தாவனம் பூத்தான் என் செவ்வல்லி நடந்தான் நாளெல்லாம் மோகாஸ்திரம் ஊடல் என் கொண்டாய தோழிக்கு சொல்லம்மா உந்தன் மனம் புனித பெண்மைக்கோ துணை சேரும் போது அரடம் மறராதோ அசைமல்ல நிலத்தில் ஸ்ரீ லட்சுமி பாதப்போ பட்டால் அருள் சேரில் நத்தில் வைபோதம் தாமணக்கை தனிக்கை வந்து கொடுத்தால் இல்லம் விசேனாரோ ராகுல் கொண்டாட்டம் கோலாகலம் இங்கு வந்தாள் பார் செந்தோரணம் உள்ளங்கள் ஒன்றாகணும் நான் கூட நான் கொஞ்சம் தோழியே உவாய் பூத்தாய் வா மாலையிட கண்ணே நீ மாமன் என் தோளை தொட தந்தின் மலர்தான் முன் கூந்தல் தொட மாற்றம் அங்காத தங்கம் முன்னெஞ்சி இது போல் நான் பார்த்த பெண் இல்லையே திருவே வேண்டும் முன்னே சந்தான் வாழ தழுவும் கைதான் என்று விடமாட்டானே பல நாள் கதவும் சொல்ல வந்தே நானும் கொண்டானோ ஒன்றல்ல ஓராயிரம் நெஞ்சுக்குள் நித்தம் வரும் உல்லாசம் நூறாயிரம் என்னென் மேன் கொண்ட வரும் பாசம் பிஞ்சு பழுத்து பருவக்கனியாயிடுச்சு
என் பசிய தீக்கிற வயசு உனக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா புழிஞ்சு உன் சாறு மொத்தத்தையும் குடிக்கணும். வரவேப்ப கந்தர்வ கோட்டைக்கு உன்னை வரவேப்ப. ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும். சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் ஒரு கிளம்பணும். இன்னும் ஒரு வேலை கூட முடிஞ்ச பாடில்லை. நம்ம ஜக்கம்மாவோட நகைன்னா அருந்ததி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ராசியான நகையாச்சே, கண்டிப்பா எடுத்துட்டு போ. எத்தனை கலை ஆனால் அப்படியே கலையாது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உடனே கிளம்பி வரேன். வேண்டாமா, நீ ஊர் இல்லை தாண்டி வர வேணாம், நாங்க போயிட்டு வந்துடுறோம். அங்க தாத்தாவுக்கு எப்படி இருக்கு என்னன்னு தெரியல, நான் போறேன். வரவச்சண்டி, இனி நீ இந்த கந்தர்வ கோட்டை எல்லைய தாண்டி போக முடியாது. நீ இன்னும் என்ன சின்ன புள்ள நினைச்சிட்டு இருக்கியா, ஓடி ஆடி விளையாடுறதுக்கு? அப்படி இல்லீங்க, நான் ஓடவும் இல்ல விளையாடவும் இல்ல. பின்ன யாரா தள்ளி விட்டாங்களா? அப்படிதான் தெரிஞ்சதுங்க, ஆனா பார்த்தா பக்கத்துல யாரும் இல்லீங்க. இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம், ஒழுங்கா கிளம்பி என் கூட சென்னைக்கு வந்துரு. என்ன, நாங்க கூட அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். கேட்டா நீ எதுக்குடா குறுக்க பேசுற? இப்ப நீ ஏன் குறுக்க பேசுற? அது இல்லீங்க. எது இல்ல? அது வந்து என்ன வந்து? நம்ம நிலம், நம்ம சமஸ்தானம், அப்புறம் நம்மளை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் நான் தானங்க பாத்துக்கணும். முதல்ல நீ தெம்பா இருந்தாதான் இவங்க எல்லாரையும் ஒழுங்கா பாத்துக்க முடியும். ஆமாங்க. அப்புறம் அது இல்லீங்க ஜக்க, நான் சொல்றது கேளு. பொட்டி படுக்கையில எடுத்துட்டு கிளம்பு. கிளம்பி தலை தலை ஆட்டுற. நம்ம சின்னையா எவ்வளவு பெரியவன் ஆனாலும் அவங்க அம்மா ஜக்கம்மா முன்னால அப்பவும் இப்பவும் சின்ன குழந்தைதான். கண்ணுமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாயி. உன் கல்யாணத்துக்கு நேரம் எல்லாம் குறிச்சிட்டு முதல் தடவையா சமஸ்தானத்துக்கு வந்திருக்கீல்லம்மா. ஜக்கம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. வா போல. வம்சத்துல பிறக்கிற முதல் பெண் குழந்தைக்கு என்னோட பேரை வைங்க, நானே மறுபடியும் பிறந்திருக்கேன்னு நம்புங்க. மறுபடியும் பிறந்து இந்த சமஸ்தானத்துக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன்னு நீ கொடுத்த வாக்க காப்பாத்திட்டம்மா, காப்பாத்திட்டேன். கண்ணுமா காப்பாத்திட்டேன். கண்ணுமா ஜக்கம்மா வேற எங்கேயோ இல்ல, எப்பவும் நம்ம கூட தான் இருக்காங்க. இருக்காங்கம்மா, எப்பவும் நம்ம கூடவே இருக்காங்க. சுசீலா விடுங்களா, சுசீலா கோட்டையில இருக்க. சுசீலா சுசீலா அந்த கோட்டையில. சுசீலா 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 என்னன்னே தெரியலம்மா. அப்ப டாக்டர் பாக்க வேண்டியதானே? அதெல்லாம் சரி வராதுங்க, இந்த மாதிரி வியாதி எல்லாம் பாக்குறதுக்கு இங்க பக்கீர்ஷான்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட தான் இன்னைக்கு கூட்டிட்டு போக சொல்லிருக்காங்க. பக்கீர்ஷாவா?
அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வணக்கம் சலாம். வணக்கம் பகிரய்யா. வணக்கம். ஏய் ஆவ பச்சை லோக் வாங்க 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 எடுத்துக்கோ எடுத்துக்கோ குட்டி எப்படி இருக்கே? நீ ஒரு முஸ்லிமா இருந்துகிட்டே தர்கா கிட்ட கொடுக்க வேண்டிய பூந்தி மிட்டாயா இப்படி கோயில் கிட்ட வந்து குடுக்குறீங்க? வேதங்கள்ல தான் கடவுள் வேற வேற. ஆனா உங்க படிச்ச பசி எல்லாருக்கும் ஒண்ணுதான். பசியோட இருக்கிறவங்களுக்கு எப்ப வேணா எங்க வேணா குடுக்கலாம். ரமணம்மா நீயும் சாப்பிடு. காவ் சப் லோக் பிந்தாஸ் காவ். ஏய் வேடிக்கை பார்க்காத வியாபாரத்தை பாரு. ஐயோ பக்கிரையா, நான் ராத்திரி பையன் பயந்து திடுக்குன்னு விழுந்துட்டான். அதுல இருந்து ஒண்ணுக்கு போகவே இல்ல. பாருமா, பச்சை குழந்தைய ஒண்டியா விட்டுட்டு நீ போய் உன் புருஷ பக்கத்துல படுத்துக்கிட்டா குழந்தைய தடுக்கணும் விடமாட்டான். அப்படி கேளுங்க. கோய் பார்னே கோய் பார்னே. சூக்கரோ பச்சா சூக்கரோ பச்சா சூக்கரோ சூக்கரோ பச்சா சூக்கரோ. சைத்தான் பயத்துல ஒடுக்கு போயிட்டான். சஜா அல்லாஹ் அச்சா கரேகா பஜ்ரங் பலி ரக்ஷா கரே. ரஹ்மான் அது அல்லாஹ் ரேக. உன்ன மாதிரி துஷ்ட சக்திகள் அதை தாண்ட முடியாது. எல்லாருக்கும் இது அல்லாஹ் ஆலயம். உன்ன மாதிரி பேய்க்கு சில ஜாடிக்குள்ள போ. அந்த ஜாடிக்குள்ள போ. என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா? இல்லம்மா, அவர் ரொம்ப சக்தி உள்ளவர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹ்மான் யா அலி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹ்மான் யா அலி. ஓடிக்கோ சைதான் ஓடிக்கோ சைதான். ஹா ஹா ஸ்டோரி கதம். ஏ கரீம் ஜி, இன்னைக்கு ராத்திரி இந்த ஜாடியை கொண்டு போய் சுடுகாட்ல புதைச்சிடு. சரி ஜி. லட்சுமிமா ஐயா, போன கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா. மைய கண்ணில போட்டு விடு, கொடுத்த படியே தண்ணியில கரைச்சு கொடு. விடுங்கடா விடுங்க ஐயா, அனுப்பி வச்சிருக்கேன். அது இல்லையா, சுசிலா அந்த கோட்டையில இருக்கா, அங்க கூட்டிட்டு போங்கடா. இங்க கூட்டிட்டு போறாங்க. நான் இருக்கல்ல. நீங்க வா, நீங்க வந்து பூஜை செஞ்சுட்டு திருஷ்டி கழிச்சிட்டு அப்புறம் போலாம். ஐயோ அதெல்லாம் இப்ப எனக்கு ஒண்ணுமே தேவை இல்ல. நான் கோட்டையில என்ன பண்ற நீ? எங்க சின்ன அம்மா செருப்பால் அடிக்கிறதும் டார்ச்சர் பண்றதும் பைத்தியமா? மனுஷன் பொழைக்கணும்னா புடிச்சிருக்கிற பேய் ஓடணும் பேட்டி. அது ஓடணும்னா அடிக்கிற அடி நல்லா பலமா விடணும். அடிய தவிர வேற எதுவும் உதவாது. இந்த காலத்துல கூட பேய் எல்லாம் இருக்கு நீங்க நம்புறீங்களா? கடவுள் இருக்கானே நீ நம்புறியா? நம்புறே. அதுக்காக அப்ப பேயும் இருக்குன்னு நம்பு. எங்க எனக்கு அந்த பேயை காட்டு. யா அல்லாஹ், வலிக்குதாடா? ஆமா வலிக்குதுன்னு சொன்னால. எங்க அந்த வலியை காட்டு பாப்போம். காத்த காட்ட முடியுமா? உன் உயிரை காட்ட முடியுமா? பார்க்க முடியறதெல்லாம் உண்மையும் இல்ல, பார்க்க முடியாததெல்லாம் பொய்யும் இல்ல அப்படின்னு உங்க குரான்ல சொல்லப்பட்டிருக்கா? நம்ம பகவத்கீதையிலயும் சொல்லப்பட்டிருக்கு. ஜாத்தஸ்ய ஹி த்ருவோர் மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத பரிகாரேர் தேதத்வம் சோசித்து மராஹசி. நீ கட்டுற காசிக்கேரி நிஜம்னா இந்த பகீஷா கட்டுற தாயத்து நிஜம். நீ கோயில்ல உடைக்கிற தேங்காய் நிஜம்னா நான் கொடுக்கிற எலுமிச்சை நிஜம். கடவுள் முன்னால இது நிஜம்னா பேய். மன நல்ல சரியில்லாதவன மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்க. இவன் பெரிய ஆபத்துல இருக்கான். இவன் இங்க இருந்தா ஆபத்து. ரெடி, இப்ப ஆபத்துல இருக்கிறது அவன் இல்ல, நீதான். நீ ஒரு பயங்கரமான ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்க. என்னையும் பயமுறுத்தணும்னு நினைக்கிறியா? நான் சொல்றது நிஜம். நீ சொல்றது கேக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. போயிடு பேட்டி, நான் சொல்றத கேடு. இந்த ஊரை விட்டா போயிடு. அம்மா, பக்கிரி இவ்வளவு உறுதியா சொல்றாருன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். நீ சும்மா இரு. அது இல்ல கண்ணம்மா, நான் சொல்றது கேடு. அவனை கூட்டிட்டு வா. பேட்டி ஹலோ. ஹே, உன்னையே நினைச்சு உன்னையே எதிர்பார்த்து இங்க ஒரு ஆத்மா துடிச்சிட்டு இருக்கு தெரியுமா? சோ சட்,
My poor Rahul. சீக்கிரமா. உனக்காகவே ஏங்கி தவிக்கிறேன் எனக்கு. தரிசனம் கொடு. எப்படி? நான் தான் சென்னையில் இல்லையே. நான் கந்தர்வ கோட்டையில தான் இருக்கேன். கந்தர்வ கோட்டையிலயா? இப்ப டைம் என்னாச்சு தெரியுமா? நடு ராத்திரி 12 மணி. இந்த இருட்டல உங்க வீட்டுக்கு எப்படி வரணும்னு தெரியாம ஊர் எல்லையில இருக்க கோட்டை கிட்ட உனக்காக காத்துட்டு இருக்கேன். நீ அங்கே இரு, நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க மா போறீங்க? வெளிய போறேன். 10 நிமிஷத்துல வந்துருவேன். ராகுல், ராகுல், இங்க எதுக்குமா வந்த? உடனே திரும்பி போயிடு. ராகுல் வெயிட் பண்ணிட்டு இருக்க. உள்ள மனுஷங்க யாருமே இல்ல. வேண்டாமா. அது ராகுல் விசில் தான். போகாத. ராகுல் எங்க இருக்க? இங்க தான இருக்கேன்னு சொன்னா. ராகுல் ராகுல் எதிரில் நிக்கிறேன். நினைக்க போதே எனக்கு பயிற்சி பிடிக்குது. வா வா வாடி, வரல உன்னை கொன்னுடுவேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. அடியே அருந்ததி, ஒரு ரத்தத்தை குடிப்பேன். நீ அந்த சமாதியிலிருந்து வெளியவே வர முடியாதுடா. வருவேண்டி. முடியாது. வருவேண்டி. விடமாட்டேன். நடக்காதுடா. விடமாட்டேன். முடியாது. முடியாதுடா. நடக்காதுடா. முடியாதுடா. முடியாதுடா. நடக்காதுடா. நடக்காதுடா. பேடி, நடக்காது பேடி, வா. बेटी, 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 अरे क्या कर रही हो बेटी? उन्हें अप्पा में इंदौर में टू पॉइंट इंसान नहीं, इंगे ये तो क्या बंदा? कतम से ये तो कितना अंदर सही था उन्हें इंगे बराबर चिर का? ये न पाइटे मरी वाले रिक्टर का, उन्हें ये राहुल रिका? नहीं, यारो इल्ले? ये रिका, इंगे तो बंदा? यारो राहुल? नहीं, राहुल? इल्ले? ராகுல் இல்ல இல்ல யாரும் இல்ல. ராகுல் எனக்கு ஃபோன் பண்ணனால தான் இங்க வந்தேன். கரோ ஃபோன் எங்க இருக்கா? அவங்க கிட்டயே கேளு. ஃபோன் பண்ணா தான தெரியும். ஹலோ ராகுல், நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? இங்க ஒருத்த என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான். நீ எங்க இருக்க? நான் கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்லயா? ஆமா. ஹேய் அரு, when are you coming here? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்ங்கறாங்க.
உனக்கு போன் வந்தது உண்மை, நீ பேசினது உண்மை, ஆனா ராகுல் இங்க இருக்கானு சொன்னது மட்டும் போய். கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாமே உண்மை இல்ல பேட்டி. இந்த இடத்தை சுத்தி இருக்கிற காத்துல சைத்தானோட சாம்ராஜ்யமே இருக்கு. அல்லாஹ் கொடுக்கிற வெளிச்சத்துல பார்த்தா உண்மை கண்ணுக்கு தெரியும். சமஜ் கை இப்ப எல்லாம் புரிஞ்சுதா? ஏய் பொன்னாயி, உன்னை விட மாட்டேன். வருவேன் வருவேன். உடனே போயிடு, இந்த ஊரை விட்டு உடனே போ. சலே ஜா. உடனே திரும்பி போயிடுமா? உள்ள மனுஷங்க யாருமே இல்ல. இவர் யாரு? எங்க அண்ணன் நீலகண்ட பூபதி. இறந்து போய் 30 வருஷம். அப்பப்ப அந்த பழைய கோட்டை கிட்ட அவரை பாக்குறதா நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் பிரம்மை, எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ எங்க இருக்க? கோயம்புத்தூர்ல. என்னம்மா? அந்த பழைய கோட்டையோட விவரங்கள் எனக்கு தெரியணும். மறைக்காம சொல்லிக்கணுமா ப்ளீஸ்? கோட்டையோட விவரம் எல்லாம் எதுக்கு? வேண்டாம்மா, அத பத்தி யோசிக்கவே யோசிக்காத. இப்ப அந்த கதை எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சுக்க வேண்டிய கதை இல்லம்மா, மறக்க வேண்டிய கதை, எப்பவும் நினைக்கவே கூடாத பயங்கர கதை. அது எனக்கு தெரியணும் கண்ணம்மா. ஏம்மா, உன் கதைய நீயே கேக்குறியே, உனக்கு தெரியாதா? அது கோட்டை இல்லம்மா, கந்தர்வ கோட்டை மகா சமஸ்தானம். சந்தோஷத்துக்கு, சம்பிரதாயத்துக்கு, வீரத்துக்கு அது பேர் போல சமஸ்தானம். செல்வ செழிப்போட, சொத்து சுகங்களோட, பச்சை குழந்தைங்க சிரிப்பு சத்தத்தோட, சொந்த பந்தங்களோட, தினம் தின நிறைஞ்ச பண்டிகையோட, கண்கொள்ளா காட்சியா இருந்ததும்மா நம்ம சமஸ்தானம். சந்தோஷத்துக்கு பேர் போன இந்த சமஸ்தானத்துக்கு முடிசூடா மன்னனா இருந்தது உன் கொள்ளு தாத்தா ஸ்ரீலஸ்ரீ ராஜா விஜயபாஸ்கர சேதுபதி. அவருக்கு 2 பொண்ணுங்க. அவங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதே ராணியம்மா இறந்துட்டாங்க. பெரிய பொண்ணு பேரு பார்கவி, அழகி, ஆனா அப்பாவி. தகப்பனார் சொல்லுக்கு எதிர் சொல்லு சொன்னதே இல்லை. ரெண்டாவது பொண்ணு அருந்ததி அம்மா, கந்தர்வ கோட்டை சமஸ்தானத்துக்கே சிங்கக்குட்டி. ஆமா, வாள் வீச்சிலையும் வில் வீச்சிலையும் அந்த சிங்கக்குட்டிக்கு நிகரே இல்ல. சின்ன வயசுலயே எல்லா வித்தைகளும் அது கத்துப்படி. ஆஹா, பிரகாசமான முகம், கம்பீரமான நட, கட்டுக்கடங்காத தைரியம். மொத்தத்துல கந்தர்வ கோட்டை சமஸ்தானத்து குலதெய்வம் அந்த தாய் ஜக்கம்மா தேவி மாதிரியே இருக்கும். அதனாலயே எல்லாரும் அந்த அம்மாவை ஜக்கம்மான்னு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு கதையிலையும் விஷத்தை கக்கிற ஒரு கெட்டவன் இருக்கிற மாதிரி இந்த கதையில கூட ஒருத்தன் இருந்தாம்மா. அவன் ஒரு காம பிசாசு. அழகான பொண்ணுங்க கண்ணுல பட்டுட்டா அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். மிருகம் மாதிரி வேட்டையாடி வேட்டையாடி நாசம் பண்ணிடுவான். கேடு கட்ட நேரத்துல பிறந்தவம்மா அந்த சண்டாள. ராஜாவோட சொந்த தங்கச்சி மக, பேரு பசுபதி. பசுபதியா? அவனை எதிர்க்கிறவங்களை வெட்டி கொண்டுட்டு தான் மறைவேலை பார்ப்பான். குறப்பிலதான் அவன் மனுஷன், குணத்துல அது ஒரு மிருகம்.
ராஜா செஞ்ச ஒரு பெரிய தப்பு. அவரோட பெரிய பொண்ணு பார்கவி அம்மாவை அவனுக்கு போய் கட்டி வச்சதுதான். இதுக்கெல்லாம் காரணமே அவனோட அம்மா ஜலஜம்மா தான், ராஜாவோட தங்கச்சி. ஜாதகமும் கிரகப்பலனும் பொருத்தமா இருக்குன்னு போய் சொல்ல வச்சு ராஜாவை ஏமாத்தி பார்கவி அம்மாவை தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா. என்னங்க இது? ராத்திரியும் பகலும் பேசிங்களை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இப்படி அராஜகம் பண்றீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? இவங்க எல்லாரும் வேசிங்கன்னா நீ கூட வேசிடா. என்னடி இந்த மாதிரி சமஸ்தானத்துல இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா நடக்கிறதுதான்? என்னமோ பெரிய தப்பு நடந்த மாதிரி இந்த குதி குதிக்கிற. பாவம் அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை அவங்க ரெண்டு பேராலையும் பாழா போயிடுச்சு. ஒரு நாள் அவங்களோட அட்டுவழியா எல்லாம் மீறி போயிடுச்சுமா. அருந்ததி அம்மாவுக்கு ஒரு விசேஷ பரத கலை கத்து கொடுக்கறதுக்காக சிதம்பரத்துல இருந்து ஒரு குரு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அன்னைக்கு தனக்கு நடக்க போற கொடுமையை தெரிஞ்சுக்காம சந்தோஷமா பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பாருமா அருந்ததி, இன்னைக்கு உனக்கு புதுவிதமான நாட்டியம் கத்து கொடுக்க போறேன். சத்ரிய வம்சகுமாரிகள், முக்கியமா உன்ன மாதிரி மகாராணியாக போறவங்க கண்டிப்பா இந்த நாட்டியத்தை கத்துக்கணும். ஒலிய கேட்டு இலக்க குறி வைக்கிற வில்வித்த மாதிரி இருக்கிறதுனால இத சப்தவேதி நாட்டியம்னு சொல்லுவாங்க. நீ ஒலி எழுப்பு, உன் ஒலிக்கு என்னுடைய நாட்டியம் எப்படி எதிரொலிக்குதுன்னு பாரு. சரிங்க. அது இதய துடிப்போட சத்தமா இருந்தாலும் குறி தப்ப கூடாது. சின்னமா, உங்களை மகாராஜா கூப்பிடுறாரு. சரி வர, நீங்க போய் உங்க வேலையை கவனிங்க. அன்னைக்கு அவன் அளவுக்கு மீறி பிடிச்சிட்டு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி வந்தான். அன்னைக்கு அந்த படுபாவி செஞ்ச கொடூரத்தை நினைச்சாலே ஐயோ. வாமா அருந்ததி. இப்ப நான் உனக்கு கத்துக் கொடுக்க போறது பிரணவ பைரவ நாட்டியம். ஒரு எதிரிக்கு முன்னால நீ நிராயுத பாணியா நின்னா கூட இந்த நாட்டியத்தால உன்னை காப்பாத்திக்க முடியும். அருந்ததி, யாரு அருந்ததி? யாரு சொல்லுங்க, யாரு? நீ இங்க வீர நாட்டியத்தை மட்டும் கத்து கொடுத்தா பத்தாது, அதோட எனக்கு சிருங்கார நாட்டியத்தையும் கத்து கொடுக்கணும். அருந்ததி, காஞ்சனா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையம்மா. நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. Hey!
ஆகும் போது எனக்கு சுகத்தை கொடுத்த பொம்மாய் நீ கொடுத்து வச்சவ சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டே சாகர பொம்மாய் இந்த சமஸ்தானத்துல இருக்க இனி உங்களுக்கு தகுதி இல்ல புகுந்த வீட்டுக்கே கழகத்தை உண்டாக்கிட்டு தான் நீ இங்க வந்த உன் புள்ளையும் இந்த சமஸ்தானத்தோட பேரை கெடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் புரிஞ்சுகிட்டா உங்களுக்கு நல்லது இந்த அளவுக்கு அநியாயம் செய்றவங்களை மன்னிக்கவே கூடாது இவங்களை அனுப்பிடுங்க பொறுத்தது போதும் பா நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறது அவன் மருமகன்ற பந்தத்தினால இல்ல அவன் கையில உன் அக்காவோட வாழ்க்கை இருக்குங்கிற பயத்தினால தான் அந்த தடை மட்டும் இல்லனா நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஊர் மக்கள் அவன கல்லாலி அடிச்சு கொன்னுடுவாங்க ஓடு ஏண்டி என்னையோ எங்க அம்மாவையும் பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா என்ன பொட்ட நினைச்சிட்டியா சாவுடி ஏய் வேணடா நான் சொல்றது கேளு விடு சொல்றது நான் சொல்றது கேளுடா அவசரப்படாத புத்தி கெட்டு போய் எதுவும் பண்ணிடாத இந்த வீட்டு மருமகனா இந்த சமஸ்தானத்துக்கு சர்வாதிகாரியா நீ முடி சூடுற வரைக்கும் இவ சாக கூடாதடா அதுக்கு தாண்டா இந்த பொட்டச்சிய உனக்கு கட்டி வெச்ச ஒரு வேளை இவ செத்துட்டானவே அப்புறம் உன்னையும் என்னையும் சும்மா விட மாட்டாங்க வெரட்டி வெரட்டி அடிச்சு துரத்துவாங்க அவன் கையில உன் அக்காவோட வாழ்க்கை இருக்குங்கிற பயத்தினாலதான் ஒரு வேளை இவ செத்துட்டானவே அப்புறம் உன்னையும் என்னையும் சும்மா விட மாட்டாங்க அந்த தடை மட்டும் இல்லனா நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த ஊர் மக்கள் அவன கல்லாலி அடிச்சு கொன்னுடுவாங்க வேளை இவ செத்துட்டானவே அப்புறம் உன்னையும் என்னையும் சும்மா விட மாட்டாங்க நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்னுவாங்க வெரட்டி அடிச்சு துரத்துவாங்க அம்மா பார்கவி பார்க்க பார்க்க வயசுல போனவளுக்காக ஏண்டி அழுறீங்க பொம்மாயி பொம்மாயி ஏய் தூக்கல தூங்கினவ தானே அவளோட பொணத்தை இன்னும் எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க வெளியே அறிங்க இப்பவே உனக்கு ஒரு முடிவு கட்டறீடா இனி இவ உயிரோட இருக்க கூடாது இவனால பொம்பேங்க அனுபவிச்ச அதே வேதனைய இப்ப இவ அனுபவிக்கணும் ஆ
அன்னைக்கு அருந்ததி அம்மா முடிவு கட்டினது அந்த அரக்கன் பசுபதிக்கு மட்டும் இல்ல அவனோட அராஜகத்துக்கு அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு அன்னையிலிருந்து எல்லாரும் அருந்ததி அம்மாவை சமஸ்தானத்து குலதெய்வம் ஜக்கம்மாவாவே பார்த்தாங்க ஜக்கம்மான்னே கூப்பிட்டாங்க அதுக்கேத்த மாதிரியே அருந்ததி அம்மாவும் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு தாயாவே வாழ்ந்தாங்க குடல் கிழித்து கொன்றில் ஏறும் பெண்ணோடியே கோபம் கொண்டு கொப்பரிக்கும் காளியம்மா உன் கண் சிவந்து பார்த்தால் போதும் துரோகியும் கத்தி உழுந்து போகும் தேவன் உள்ளத்தை காட்டும் அம்மா அனைவரையும் ஆதரிக்கும் தாயாகிய அன்னபூர்ணி நீ அம்மா அன்புக்கும் பண்புக்கும் தான் நீயோர் அருள்வடிவாகும் அம்மா உந்தன் மொழிதானே மேலோரோதும் வேதம் உந்தன் செயல்தானே எதிலும் இங்கே தர்மம் பொறுத்திருந்தால் பூமி மாதா நீயே பங்கு நின்றால் தர்மம் காக்கும் தாயே நல்ல ஞாபகம் இருக்கட்டும் இது ஏன் சமஸ்தானம் ஜக்கம்மா மாயம்மா திக்கம்மா நீயம்மா ஜக்கம்மா ஜக்கம்மா எங்கள் ஜக்கம்மா ஜக்கம்மாவோட வார்த்தை தான் இந்த சமஸ்தானத்துக்கே வேதவாக்கம்மா வேதவாக்கு அந்த அம்மா காட்டின அன்புல எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஆனா அந்த அயோக்கிய பசுபதி எல்லாரும் நினைச்ச மாதிரி சாகலம்மா சாகல அருந்ததி அம்மாவை அழிக்கணுங்கிற வைராக்கியமே அவன் உயிரை போக விடாம புடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த சில பேரு ஊசலாடிக்கிட்டு இருந்த அவன் உயிரை காப்பாத்திட்டாங்க அவங்க அகோராக்கள் பிரேதங்களோடையும் பிசாசுகளோடையும் வாழ்றவங்க தீய சக்திகளுக்காக பொணங்களை தோண்டி எடுத்து பூஜை பண்றவங்க பில்லி சூனியங்களையும் ஏவல்களையும் செஞ்சு மனுஷ உயிரையே பறிக்கிறவங்க அருந்ததி அம்மாவை பழி தீக்கணுங்கிற வெறியில அந்த அகோராக்களுடைய வாழ்ந்து மந்திர தந்திர வித்தைகளை கத்துக்க ஆரம்பிச்சான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு மனுஷனோட நாடி நரம்புகளை முறுக்கி உயிரை பறிக்கிற அளவுக்கு ஆளாயிட்டான் மனுஷங்களை நரபலி கொடுத்து அவங்க ரத்தத்தையே குடிச்சான் இன்னும் சொல்றதுக்கே அருவறுப்பான காரியங்களை செஞ்சு கடைசியா அவன் எதிர்பார்த்த மாதிரியே துஷ்ட சக்திகள் எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்கிட்டான் இப்ப அவன் மனுஷனே இல்ல பிரேத பிசாசுகளோட வாழ்ற அந்த அகோராக்களையும் மிஞ்சின அகோராதிபதியா ஆயிட்டான் அருந்ததி அம்மா மேல உள்ள பகையால வஞ்சம் தீக்கணுங்கிற வெறியால கந்தர்வ கோட்டைக்குள்ள மறுபடியும் காலடி எடுத்து அன்னைக்கு காலையில தான் அருந்ததி அம்மாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே குதூகலமா இருந்துச்சு இவனை இந்த ஊரை விட்டு பறக்குங்க இவனோட சாவ பார்த்து இனி எவனு பொம்பளை கிட்ட தப்பா நடந்துக்க கூடாது யார் ராணி பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வெளியே போடுறாங்க வெளியே போ நோ யோலோ த்ரிகுணாசனிகா சட் சட் சட்டவிட்டா
யாரோ நான் யாரோ பசுபதி அகோராதிபதி வேண்டாமா, இப்ப அந்த சண்டாளம் பயங்கரமான துஷ்ட சக்திகளோட திரும்ப வந்திருக்கான். எப்பேற்பட்ட பலசாலி அவனை எதிர்க்க முடியாது, எந்த ஆயுதத்தாலி அவனை அழிக்க முடியாது. இப்ப அவனை எதிர்த்து போராடுறது உங்களுக்கு தான் ஆபத்து. அவன் நாக்கு மரண வாக்கு, அவனோட கைகள் யமனோட பாசக்கயிறு. அசுர விசாச்சா இந்த சூழ்நிலையில அவன் முன்னால போய் நிக்கிறதே பெரிய ஆபத்து. ஆபத்து வரும்போது கோழ மாதிரி பின்வாங்க கூடாது. அது மரணமாவே இருந்தாலும் எதிர்த்து போராடணும். ஏய் அருந்ததி, உன்னை சேர்ந்த மக்களை முழு வம்சத்தை விடமாட்டேன், வேரோடு அழிக்கிற. இந்த ஜனங்களை வச்சுத்தானே என்ன நாய் மாதிரி அடிக்க வச்ச அதே ஜனங்க முன்னாடி வா. அருந்ததி, நீ எதுக்குமா இங்க வந்த? அழகு பொம்மாயி பிஞ்சு பழுத்துருச்சு. அம்மா பொம்மாயி, உன்னை பார்த்த மறு நொடியே வெட்டணும்னு வந்தேன்டி, ஆனா இப்ப செய்ய மாட்டேன். 7 வருஷமா பொட்டச்சு வாழையே படாத இந்த பிசாசுக்கு இவ்வளவு அழகான தேவதை கண்ணில் படுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏ பொம்மாயே, பொம்பளைங்களுக்கு உயிரை விட கற்பு தான் பெருசு இல்ல? முதல்ல உன் கற்பு அழிச்சு, அப்புறம் உன் உயிரை பறிச்சு, இதே இடத்துல உனக்கு சமாதி கட்டி உன் ஆத்மாவையே அகோராவுக்கு நைவேத்தியமாக்கி. பூமி கொதிக்கும் அக்னி அரங்கம் மரணங்கள் மயானம் என் அந்தரங்கம் நானும் கொதிச்ச சீனம் மடங்கு நடந்தான் நடத்தி நீளம் நடங்க பாட்டு ரசிக்கிறதுக்காக மட்டும் இல்ல பொம்மாயி, ருசிக்கிறதுக்காகவும் பாடு. பாடினேன் கீதந்தான், பாடினேன் பிரளய நடனந்தான், கந்து மேலெங்கும் கப்பிக் கொள்கின்ற கரிய நாள் அல்லவோ, மங்கையின் வண்ண கண்ணின் விழிகக்கும் கனலை நான் சொல்லவோ, கூற்றும் கோப்பின் காணவோ மெல்ல மாயங்கள் அழியவோ தழுவிக்கொண்டான்
வேதனை உனக்கு இல்லடி எனக்கு. அன்னைக்கு நான் சவாரி செஞ்ச என்னோட குதிரை காலிலே என்ன கட்டி தரதரன்னு இழுத்து இந்த ஜனங்க முன்னால என்ன அசிங்கப்பட வச்சல்ல, இன்னைக்கு அதே ஜனங்க முன்னாடி நீ கதற கதற என் வெறி அடங்குற வரைக்கும் அணு அணுவா உன்னை அனுபவிக்க போறேன். எப்படியும் இன்னைக்கு உனக்கு முதலறிவு தானே, சல்லாபம் எனக்கு, சந்தோஷம் எனக்கு, அழிவு உனக்கு. பிரம்மன் எழுத்துதான் ஆயினும் அதை பிரம்மனே அழிப்பதேதுடா. தர்ம மார்க்கமே தப்பினால் அந்த தெய்வமே செய்யும் தீங்குடா. எதுவும் தூளாகும் விதியில் என்னாலும் எதிர்த்து நீ நீங்கும் ஆவியே. ராமன் தாரத்தை கொண்டதால் லங்கை தீவு பொறுக்கேடு சூழ்ந்ததே. விரகம் வாழ்வழிக்கும் நெருப்பு ஆகும் என்னாலும் இந்த அகோராவை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது. மரணமே பயந்து ஓடும். அந்த மரணத்துக்கு உன்னை பலியாக்கலண்டே. இந்த சோழி சத்தத்துக்கு உன் சலங்க சத்தத்தை சேர்த்து நடனமாடி பாப்பாயே. கம் கம் தமாம் கம் 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 அன்னைக்கு அந்த குருட்டு ஆட்டக்காரிய அனுபவிச்ச சித்திரவதை பண்ணன்னு நீ என்ன தண்டிச்சல்ல, இன்னைக்கு அதே வேதனைய நீயும் அனுபவிக்க போற. ஆடு ஒரு எதிரிக்கு முன்னால நீ நிராயுத பாணியா நின்னா கூட இந்த நாட்டியத்தால உன்னை காப்பாத்திக்க முடியும். தீய மந்திரங்கள் சொல்ற அவன் நாக்க அறுக்கணும், அவன் கைக்கு விலங்கு மாட்டணும், அவன் கழுத்து நரம்புகளை இருக்கணும், அப்பத்தான் அவனை அடக்க முடியும். நில்லுங்கம்மா நில்லுங்க, வேண்டாம், அவசரப்படாதீங்க, அவனை கொல்ல வேண்டாம், வேண்டாம். இப்ப அவனை கொன்னா பயங்கரமான பிரேதாத்மா ஆயிடுவான். அப்படின்னா இந்த அயோக்கியம் உங்க மேல தீராத பகையோட இருக்கான். நம்ம சாஸ்திரப்படி எந்த மனிதனாவது தீரா பகையோட இறந்துட்டான்னா அவனோட ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போகாது, பகைய தீக்குற வரைக்கும் ஓயாது. இவன மாதிரி கொடூர பூத பிரேத அகோரா செத்தான்னா அவன் அதிபயங்கர பிரேத சக்தியா மாறிடுவான். அது இதை விட ஆபத்து.
ஆனா இவனை இப்படியே விட்டுட்டா இவன் யாரையும் வாழ விட மாட்டான். உண்மைதாமா, இப்ப இவனை சாகடிக்கிறதுனால பிரச்சனை தீராது. அப்படின்னா இவனை சாகடிக்காம இவன் உயிரோட இருக்கிறப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே இவனுக்கு சமாதி கட்டுறேன். அந்த சமாதியில இருந்து இவன் பிரேத ஆத்மா கூட வெளியே வரக்கூடாது, வர விட மாட்டேன். அந்த சமாதிய ருத்ர சூல பிரணவ திவ்ய சக்திகளை சேர்த்து வச்சு கட்டுறேன். எந்த சூழ்நிலையிலையும் இவன் பிரேத ஆத்மாவை வெளியே வரவிட மாட்டேன். இது தாய் ஜெக்கம்மா மேல் ஆன. ஆனா ஒரு விஷயம்மா, யாராவது சமாதியை உடைச்சிட்டாங்கன்னு அதுல இருந்து வெளியே வர்ற இவனோட பிரேதாத்மா பேரழிவை உண்டாக்கும். உங்களையும் உங்களுடைய சமஸ்தானத்தையும் பூண்டோட அழிச்சிடும். அப்படி நடக்க நான் ஒரு காலம் விட மாட்டேன். இவனுக்கு சமாதி கட்டினதுக்கு அப்புறம் இந்த மாளிகைக்குள்ள யாரும் வரக்கூடாது. கட்டுங்க சமாதிய. அம்மாவோட முடிவுக்கு அந்த அயோக்கியன் நடுநடுங்கி போயிட்டான். புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து பெரிய பெரிய கல்லுகளை வரவழைச்சு இரும்பு கோட்டை மாதிரி சமாதியை கட்ட ஆரம்பிச்சாங்க ஜக்கம்மா. அந்த இருட்டுக்குள்ள இந்த படுபாவி மிருகம் மாதிரி அலறி அலறி ஓடுங்கிட்டான். அவன் அலர்ந்த சத்தத்துல இந்த கோட்டையே அதிர்ச்சி நரம்பெல்லாம் அறந்து நரக வேதனை அனுபவிச்சு சாகணும். மகா சக்தி வாய்ந்த துர்கா காயத்ரி யந்திரங்களை தயார் பண்ணி அந்த சமாதியிலிருந்து காத்து கூட வெளியில வர முடியாத அளவுக்கு யந்திரங்களாலேயே ஆணி வச்சு இருக்கிட்டாங்க. சமஸ்தானத்து எல்லா திசைகள்ல இருந்தும் கணபாடிகளான வேத பண்டிதர்களை வரவழைச்சு சண்டி யாகங்களையும் ருத்ர ஹோமங்களையும் செய்ய வச்சாங்க. அந்த சண்டாளனோட அலறல் சத்தம் இந்த வேத மந்திர கோஷத்துல மறைஞ்சே போயிடுச்சு. மகா சக்தி வாய்ந்த அம்மன் கைகள்ல இருக்கிற சூலத்தையும் சிவமந்திர கட்டுப்போட்ட ரட்சகளையும் வச்சு அவன் பிரேதாத்மா வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு கட்டி போட்டாங்க ஜக்கம். அந்த நிமிஷம் அந்த தாய் எங்க எல்லாரையும் காப்பாத்து வந்த மகா காளியா தான் தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் யாரும் அந்த பக்கமே போறதில்ல. அவன் சமாதியோட அந்த மாளிகையும் பாலடைஞ்சு போயிடுச்சு. அவனுடைய அராச்சகமும் அன்னைக்கே அடியோட முடிஞ்சு போச்சு. இல்ல, உன்னை விட மாட்டேன். இன்னும் முடியல. ஏ கணமா, ஜக்கம்மா தைரியசாலி இல்ல. ஆமா, ஆனா அன்னைக்கு அவன் அப்படி உயிரோட சமாதி பண்ணினதுதான் அம்மா வாழ்க்கைய அடியோட சிரளிச்சிருச்சு. அவனை சமாதி பண்ணன 48 நாளுக்கு அப்புறம் என்னாச்சு? அது அப்புறம் அப்புறம் அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். நீங்க போய் படுத்துங்க, போங்க. அதை இதை யோசிச்சுக்கிட்டு இருக்காம எல்லாரும் நிம்மதியா போய் தூங்குங்க. கண்ணம்மா, 48 நாளைக்கு அப்புறம் என்ன நடந்தது? அது சொல்லு கண்ணம்மா. அது எனக்கும் ஜக்கம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். எனக்கும் சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு. அன்னையிலிருந்து 48 நாளுக்கு அப்புறம் நடு ராத்திரியில அந்த கோட்டையிலிருந்து ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. அது அது அவனோட ஓலம்தான். வாம்மா, நான்தாம்மா மாம பசுப்பத்தி. பசிக்குதுமா, தாகமா இருக்கு, செத்து கிட்டு இருக்கு. அம்மா எனக்கு விடுதலை கொடு, இந்த சமாதியை உடைச்சு செத்து கிட்டு இருக்கம்மா. வாமா வா, வா வாடி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் செத்து 3 நாள் ஆச்சுடி. நீ பேசிக்கிட்டு இருக்கிறது என் ஆத்மாவோட, பிரேதாத்மாவோட. துடிக்க துடிக்க என்ன கொன்னியே. என் உடம்பு அழுகி போச்சு. புழு புடிச்ச நாத்தா
அடிக்குதுடி. ஏய், விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். ரணசேஷம் ரணசேஷம் ருணசேஷம் விட்டு வைக்க மாட்டேன். ஓ வம்சம் அநாத வம்சமாயிடும். இனி நீ அநாத ஜென்மம். குறவலைய புடுங்கி ஒரு ரத்தத்தை குடிச்சு நாய் அனுபவிக்கிற மாதிரி அனுபவிச்சு ஆட்ட வெட்டுற மாதிரி வெட்டி உன்ன பலி கொடுப்பேண்டி. விடமாட்ட பொம்மாயி, உன்னை விடமாட்டேன். வாடா. இருக்கா, அங்கேதான் இருக்கா, இப்போ இருக்கா. எனக்கு விடுதலை கொடு. வர சுசிலா, வந்துடுற. இந்த சூழ்நிலையிலயும் அவன் வெளியே வரக்கூடாது. வரண்டி, இப்பவே வரண்டி, இந்த நிமிஷமே வரண்டி. எனக்கு விடுதலை கொடு. அடி அடி பலமாடி. என்ன பலமாடி? நிரந்தரமா அவன் சமாதியில தான் இருக்கணும். அவன் எந்த சூழ்நிலையிலயும் வெளியே வரக்கூடாது. வந்து காட்டுறேன். அம்மா ஜெக்கம்மா, எல்லாரும் என்ன பார்த்து நீதான் சொல்றாங்க. ஒரு பயங்கரமான கொடூரனை உயிரோட சமாதியாக்கி இந்த சமஸ்தானத்தையே காப்பாத்தின தெய்வம் நீ. ஆனா எனக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? கடவுளே, அவன் வெளியே வந்துட்டா உன்ன மாதிரி என்னால அவனை எதிர்க்க முடியுமா? முடியாது. அவன் வெளியே வரக்கூடாது. அடிடா, அடி நல்லா அடி. வரக்கூடாது, அவன் வெளியே வரக்கூடாது. வரக்கூடாது. நல்லா அடி. விடுதலை. என் பிள்ளைக்கு விடுதலை, என் பிள்ளைக்கு விடுதலை, விடுதலை, என் பிள்ளைக்கு விடுதலை. அருந்ததி, உன்னை விட மாட்டேன்.
ஹே அரு, என்ன போய் ஒரேடியா தங்கிட்ட? எப்ப வர போற? அரு, கேக்குதா இல்லையா? ஹலோ ராகுல், இங்க சமஸ்தானத்துல நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. என்ன? ரொம்ப காலத்துக்கு முன்னால இந்த சமஸ்தானத்துல ஒரு சாடிஸ்ட் இருந்தானா? அவனோட பேரை கேட்டாலே இந்த ஊரே நடுங்குமா? ஆனா அவன் செக்கம்மானா நடுங்குவான். அவன் செஞ்ச அட்டோழியத்துக்கு எங்க செக்கம்மா அவனுக்கு பயங்கரமான தண்டனை கொடுத்தாங்க. அவனை நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. அவன் பேரு பசுபதி. பசுபதி, பசுபதி அகோராதிபதி. ராகுல், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். அதே பரிமளம். இன்னையிலிருந்து நீ சந்தோஷத்தை அடைந்துருவ. வாழலான்னா தைரியம் வராது, சாகலான்னா சாவு வராது. என்ன நடக்கும்னே தெரியாது. மரணம். பட்டு என்னம்மா, நீ இதுக்கு முன்னால இங்க வந்தியா? இல்லம்மா, பால் கொண்டு வந்திருக்கேன். சக்கரை கலக்கிடவா? தேவையில்லை, நீ போ. சரிங்கம்மா. இல்ல, இது உண்மை இல்ல. பசுபதி, இது கனவா இல்ல நிஜமா? அப்படி நான் கழுத்துல இந்த கீரை, இது கனவா இல்ல நிஜமா? பொம்மாயி, என்னங்க என்னாச்சுங்க? ஒன்னும் இல்ல. நம்ம எப்ப ஊருக்கு கிளம்ப போறோம்? நாளைக்கு சாயந்தரம் போறங்க. இல்ல, நாளைக்கு விடிஞ்சதும் கிளம்பணும். ஏங்க, இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. நம்ம விடிஞ்சதும் கிளம்புறோம், அவ்வளவுதான். அவன் இங்கேதான் இருக்கா? இப்ப என்ன செய்யறது? ஆபத்துல இருக்கிறது நீதான். இந்த காத்துல சைத்தானோட சாம்ராஜ்யமே இருக்கு. கரெக்ட், இதுக்கு அன்வர் தான் சரியான ஆளு. அவர் இல்லம்மா. இல்லையா? இளையங்குடி போயிருக்காரு. எப்போ வருவாரு? தெரியலம்மா. நான் உடனே பார்த்தாகணும். இருங்கம்மா, கார்ல போனா அங்க போய் சேர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஆனா இங்க ஒரு குறுக்கு வழி இருக்கு, அதுல போனா 6 மணி நேரத்துல கூட்டிட்டு வந்துடலாம். அபியாதம், லேட் பண்ணிடாத. உடனே வந்துடுமா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். உனக்கு யார் உதவியும் கிடைக்க கூடாது, கிடைக்க விட மாட்டேன். முயற்சி பண்ணாத. இந்த காத்தும் இந்த மண்ணும் உனக்கு நரகம். உடனே போயிடு, இந்த ஊரை விட்டு உடனே போயிடு. பேட்டி, Yeah!
அய்யோ அம்மா அய்யோ ட்ரெயின் வந்துருக்கு அம்மா அய்யோ 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 என்ன பண்றது எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே திரும்ப அனுப்பதுக்கில்லடி இனி எப்பவும் இந்த கந்தர்வ கோட்டை எல்லையை தாண்ட முயற்சி பண்ணாத மூச்சு தனதுல மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குல்ல பயப்படாத உன் அவ்வளவு சுலபமா சாக விட மாட்டேன் சாக விட மாட்டேன் அம்மா சீக்கிரம் கிளம்புங்க எங்கடா என்ன தெரியாத மாதிரி கேக்குற நம்ம அம்மாவுக்கு கல்யாணம் இல்ல கல்யாணமா இவளுக்கு என்னடா கல்யாணம் அருந்ததி அம்மா நாங்க எல்லாரும் கிளம்ப தயாராயிட்டோம் நீங்களும் சீக்கிரம் வாங்க நீ போக கூடாது அவங்க தான் போகணும் நீதான் அவங்களை அனுப்பி வைக்கணும் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன் நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க வாங்க வாங்க தெரிஞ்சா உங்களுக்கும் இதான் கதி அனுப்பு போடி கீழே நாங்க எல்லாருமே என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்போ கிளம்பலாம் வாங்க நீங்க போங்க அப்படின்னா நீ போகல நானு ஒரு ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு அப்புறமா வரேன் அப்புறம் அப்புறம் மெதுவா வரேன் கல்யாண முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்குல்லங்க நீங்க இங்க இருந்தா எப்படி நான் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து வரேன்னு சொல்றேன்ல நீ மட்டும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போற ஏ நான் ரெண்டு நாள் இருந்துட்டு வர கூடாதா இருக்கலாங்க அப்புறம் என்ன என்ன இருந்தாலும் அவங்களை இங்க தனியா விட்டுட்டு போறதுல எனக்கு சம்மதம் இல்ல இங்க பாருங்க இங்க இருக்கிறதுக்கு எனக்கு யாரோட சம்மதமும் தேவை இல்ல நான் இருந்துட்டு தான் வருவேன் முதல்ல நீங்க எல்லாரும் கிளம்புங்க அது இல்லங்க இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அது நான் செத்ததுக்கு சமம் ஐயோ இந்த சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய வார்த்தை எதுக்குங்க இந்த பாரு அங்க வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்கடா நிம்மதியா இருந்துட்டு வரட்டும் ஆமா ஆமா நான் அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன் நீங்க இங்கேயே இருந்து மெதுவா வாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க வா கண்ணம்மா நாம போலாம் என்னம்மா நேத்துல இருந்து நீ ஒரு மாதிரியாவே இருக்க அந்த பாழா போன கோட்டையை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காத அவங்க இங்க ரெண்டு நாள் இருந்துட்டு வராங்களா நாம போலாம் வாங்க என்னங்க நீங்க கூட புரியாம தெரியும் நீ சும்மா இரு அது இல்ல என்ன அது இல்ல வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு நாள் இங்க இருக்க கூடாதா சரி சரி போங்க போங்க நானாவது இங்க இருக்கட்டுங்களா வேண்டாங்க வேண்டாங்க நானும் புறப்படுறேங்க உங்க சந்தோஷம் தாங்க எங்களுக்கு முக்கியம் புறப்படுறேங்க போங்க போங்க வாங்க சீக்கிரம் வந்துடுறேன் உனக்காக காத்துக்கிட்டு போ
ஜாக்கிரதமா ஜாக்கிரதமா சீக்கிரம் வந்துருங்க பாய் சித்தி வரமா போயிட்டு வரோம் சீக்கிரம் வந்துருங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படி கொள்றதா இருந்தா சமாதியிலிருந்து வெளில வந்த அடுத்த நிமிஷமே உனக்கு ஒன்னு இருப்ப உன் அழகையும் திமிரையும் அணு அணுவா அனுபவிக்கணும்னு இருக்குடி பொம்மாயே பகைம்மா பகையா அவனை உயிரோட சமாதி கட்டினதே நீதானம்மா அதுக்கு நான் இல்ல ஜக்கம்மா தான் செஞ்சாங்க ஜக்கம்மாவே நீதானம்மா நானா எங்க அருந்ததி அம்மா கூட நீதானம்மா பைத்தியக்காரத்தனமா பேசாத கண்ணம்மா ये पुरुष कभी मांटे ग्रह, ना जक्का माई ले, ये ले, ये ले। नी जक्का माई लाना उम्मेल आवने केद कावला बेरी, योसी। अदने, ये दिक। नी दां जक्का मांगर ताला दां बेटी। ये ले, अदु पोई। अवना ये पड़ी आड़ी कमुड़ी उंगर विषयों अंदा ताई जक्का माव क मट्टुं दां तेरियो, अपड़ी ना आदि इंदा ताई कुं तेरे जरकनो। कुंचे योसी पार। ना जक्का माई ले ना ये पुरुष कभी मांटे ड्रिंगे, देवी इला द कटिका देला ये सोली की ड्रिंगे। உன்ன சுத்தி நடக்கிற மர்மங்கள் உண்மையா பொய்யா? உன்னை அழிப்பேன்னு சொன்னது உண்மையா பொய்யா? உன்னை துன்புறுத்துறதுக்காக தான் அவன் அந்த சமாதியிலிருந்து வெளியே வந்திருக்கான். உண்மையா பொய்யா? அப்படி நான் நீதான் அந்த ஜக்கமாங்கிறது உண்மை. நீ மறுபிறவிங்கிறது அல்லாஹ் சாட்சியா நான் நம்புறது உண்மை. அது மட்டும் உண்மை இல்ல. உண்மை. இல்லவே இல்ல. சத்தியம். இல்ல. ஏ சச்சே. டேங்கோ. வாக்கை காக்க வந்தாயம்மா ஜக்கம்மா மீண்டும் ஜென்மம் எடுத்தாயே அம்மா கணமா தீக்கு கணமா அது ஜக்கம்மா தானே ஆமா ஜக்கம்மா வேதா ஆமா அந்த வீரம் வேகம் எல்லாம் ஜக்கம்மா தான் சந்தேகமே இல்ல ஆமா ஆமா அதே கம்பீரம் எங்க ஜக்கம்மாவை பார்க்கிற மாதிரியே இருக்கே நல்ல யோசி கடந்த காலத்துக்குள்ள போய் யோசி யோசி மறந்து போ நிகழ்காலத்தை மறந்து போ பொறுப்புக்கு இறப்புக்கு அர்த்தம் சொல்ற அந்த அமானுஷ இருட்டுக்குள்ள போ உனக்குள்ள இருக்கிற ஜக்கம்மாவ தட்டி எழுப்பு உன் கடந்த காலத்துக்குள்ள போய் யோசி சோச்சோ நல்லா யோசி என்ன நானே பார்க்கிற மாதிரி இருக்கு அந்த பார்வைக்கு உயிரை கொடு சோச்சோ என்னோட நானே பேசிக்கிற மாதிரி இருக்கு யோசி நல்லா யோசி யோசி இது அம்மா இங்க இருந்து போறதுக்கு முன்னால தான் உருவத்தை
தானே வரையிட்டாங்க. இத நீ படிக்கிறேன்னா அவன் வெளியே வந்துட்டான்னு அர்த்தம். படிக்கிற உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா எனக்கு தெரியும். இத படிக்கிறதே நான் தான். நடந்தது என்னன்னு ஞாபகப்படுத்திக்க. இது எனக்கு நானே எழுதி வச்சுக்கிட்ட என் ஜென்ம சாசனம். சமாதி இல்லாம இறந்து பிரேதாத்மான பிறகு அவன் என்னை எப்படியெல்லாம் பழி வாங்குவேன்னு சொன்னானோ அதே மாதிரி சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சான். ஏதோ ஒரு மர்ம நோய் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. சுவாசிக்கிற காத்து கூட விஷமா மாறிடுச்சு. தொற்று நோய் மாதிரி அவனோட சாபம் பரவின இடமெல்லாம் மக்களோட சந்தோஷம் காணாம போயிடுச்சு. அவனோட வெறியின் உஷ்ணத்தால பசுமையா செழிச்சிருந்த என் சமஸ்தானம் வறண்டு போய் பாழ் நிலம் ஆயிடுச்சு. சொட்டு தண்ணிக்கு கூட பஞ்சம் ஏற்பட்டுடுச்சு. கெஞ்சின கதர்னு, ஆனா அவனுக்கு பயந்து ஒருத்தர் கூட கந்தர்வ கோட்டைக்குள்ள காலடி எடுத்து வைக்கல. அவனால மக்கள் பைத்தியம் பிடிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல. அவனை அழிக்கிறதுக்கான வழியை தேடி கந்தர்வ கோட்டையை விட்டு புறப்பட்டேன். எத்தனையோ தேசங்கள் அலைஞ்ச முனிவர்களையும் தாந்திரிகர்களையும் சந்திச்சு புராணங்களையும் வேதங்களையும் படிச்ச பண்டிதர்களையும் சித்தர்களையும் பார்த்து, ஆனா யாராலையும் இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் சொல்ல முடியல. திக்கு தெரியாத இருட்டுல கிடைச்ச சின்ன வெளிச்சம் மாதிரி கடைசியா ஒரு சித்தர் மூலிகை வைத்தியம் பண்ற ஒரு மலஜாதி வைத்தியர்கிட்ட என்ன போக சொல்லி வழிகாட்டினாரு. அது கந்தர்வ கோட்டைக்கு வடக்கு திசையில இருந்த ஒரு அடர்ந்த காடு. பகையோட குமரிக்கிட்டு இருக்கிற அவனோட பிரேதாத்மா விடாது. உன்னையோ வம்சத்தையோ அழிக்கிற வரைக்கும் துரத்திக்கிட்டேதான் இருக்கும். ஆனா இயற்கை நியதியை யாராலையும் மாற்ற முடியாது. அது இருந்த அந்தம் இருக்கு, அந்த பிரேதாத்மாவுக்கும் முடிவு இருக்கு. முடிவு இருக்கா? எப்படி எப்படி சொல்லுங்க சொல்லுங்க. தெய்வ சுரூபமான ராமனுக்கே ராவணனை கொல்ல ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. அதே மாதிரி உனக்கும் ஒரு ஆயுதம் தேவை. ஆயுதம் தேவையா? எங்க இருக்கு? அது எங்க இருந்தாலும் அடைஞ்சே தீருவேன். சொல்லுங்க சொல்லுங்க. உன் மரணம். ஆமா, உன் மரணம். ஏ மரணமா? உன் மரணத்துலதான் உருவாகும் அந்த ஆயுதம். எனக்கு புரியல புரியல. ஒரு மாமுனிவரோட முதுகெலும்புல இருந்து தேவர்கள் மகாசக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை உருவாக்குனாங்க. அதுதான் இந்திரன் கையில இருக்கிற வஜ்ராயுதம், துஷ்டர்களை அழிச்சது. அதே மாதிரி உன்னால உருவாக்குற இந்த ஆயுதம் தான் அவனை அழிக்கும். என் மரணத்தால உருவாகிற ஆயுதத்தை வச்சு செத்து போனா அவனை எப்படி அழிக்க முடியும்? மரணங்கிறது சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு இல்ல. அவனை அழிக்கிறதுக்கு மறுபடியும் ஜென்மம் எடுப்ப. அதுவோ உன்னோட வம்சத்திலேயே. இதுதான் இயற்கையின் நியதி, இதுதான் சத்தியம். இவங்க ஜக்கம்மாவேதான். நல்லா கேட்டுக்க. வெளியே வர்ற அவனோட ஆத்மா உன்னை அழிக்கணும்னா அதுக்கு ஒரு மனுஷ உருவம் கட்டாயம் தேவை. அப்போதான் அந்த சமயத்துல தான் நீ அவனை அழிக்கணும். ஓ அப்படியா? மறந்துராத, அவனை அழிக்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட மாட்டேன். அவனை அழிக்கிற ஆயுதமா நானே மாறுறேன்.
அப்படின்னா உயிர் தியாகம் பண்ண தயாராயிடு. சொந்த பந்தங்களை உதறி தள்ளிட்டு திரும்பி வா. ஒரு நல்ல காரியத்துக்காக யாத்திரை போறேன். திரும்பி வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். இந்த வம்சத்துல பிறக்கிற முதல் பெண் குழந்தைக்கு என்னோட பேரை வைங்க. நானே மறுபடியும் பிறந்திருக்கேன்னு நம்புங்க. எனக்கு கொடுத்த மரியாதைய அவளுக்கும் கொடுங்க. அவனோட அக்கிரமங்களுக்கு கண்டிப்பா ஒரு அதுக்காக தான் நான் போறேன். முடிவிருக்கு இருக்கு. தாங்கிக்கவே முடியாத வேதனையுள்ள சாவை எனக்கு கொடுங்க. நான் அனுபவிக்கிற நரக வேதனையால ஏற்படுற வெறி அந்த பிரேதாத்மா வாழிக்கிற வரைக்கும் அடங்க கூடாது. என்ன விரதம் ஏற்றாய் நீ அம்மா, நெஞ்செல்லாம் அம்மா கண்ணிரண்டும் கலங்கும் அம்மா. நான் அனுபவிக்கிற இந்த மரண வலியை நினைச்சு வேதனைப்படல, அவன் அழிக்கிற ஆயுதமா மாறேனே சந்தோஷப்படுற. ஊற்றுகின்ற ரத்த தாரைதான் உன் தூணிவுக்கு ஆரத்தியாய் போனதம். Thank you.
என்ன அழிக்கிற ஆயுதமா? இவ்வளவு நேரம் உன்னை படிக்க விட்டது வாழணுங்கிற ஆசை உனக்குள்ள வரணும்னு தாண்டி என்ன அழிக்க முடியுங்கிற ஆசையில நீ அந்த ஆயுதத்தை தேடி தேடி அலையணும். அலைஞ்சு திரிஞ்சு வேர்வையோட இருக்கிற உட அனுபவிக்கணும். அது ஆசை தாண்டிய ஆசை. இன்னைக்கு அமாவாசை, அமானுஷ இரவு, எனக்கு கூட முதல் இரவு, இது என்னோட இரவு. இன்னைக்கு ராத்திரி சரியா இந்த நேரத்துல வாழுங்க. உனக்கு உதவி செய்யறவங்க ஓ குடும்பம் அத்தனை பேரும் சாவாங்க. நீயாவே என்ன தேடி வந்து என்ன அனுபவின்னு கெஞ்சுவாடி. இன்னைக்கு ராத்திரி நான் குறிச்ச நேரத்துல நீ பலியாக போறப்பாயி பலியாக போற. ஓ ஜனங்க எல்லாரும் பலியாக போறாங்கடி. ஓடு, ஓ ஆயுதத்தை தேடி ஓடு, என் பக்கத்துல வந்து படுக்கிற வரைக்கும் ஓடு ஓடு. ஏய் பத்மாஷ், உனக்கும் மேல ஒப்ப ஒருத்தர் இருக்காங்கறத மறந்துடாதடா. எல்லாம் முன்னாலும் ஓட்டம்ல செல்லாது. தீய சக்தியை என்னைக்கு தெய்வ சக்தி ஜெயிக்க விடாதுன்னு சைத்தான் ஜெயிக்க விடாது. பெடி, சக்கம்மா சாசனத்துல சொன்ன அந்த இடம் எனக்கு நல்லா தெரியும். அந்த சித்தர்களை நாம சந்திச்சா அந்த ஆயுதம் இப்ப எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நடு ராத்திரிக்குள்ள அதை தேடி கொண்டுட்டு வந்துடணும், இல்லைன்னா எல்லாம் கை நழுவி போயிடும். வாமா போலாம். வேண்டாம் கண்ணம்மா, இந்த மாதிரி சூழ்நிலையில நீ எங்க கூட வர வேண்டாம். நாங்க போறோம். இங்கே பத்திரமா இரு. வேண்டாம், இங்க இருந்தா அந்த சைத்தான் விட மாட்டான். நீ ஏனத்துக்கு போயிடு, அல்லா உனக்கு துணையா இருப்பாரு. வா பேடி. கம் 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 தமங்கம். ஓகே ஓகே, பாய். கார் எடுத்துட்டு வந்துடு. சரிங்க சார். ஹலோ. வணக்கம். வணக்கம். யாரு நீங்க? எப்படி இருக்கீங்க? யா, ஐம் ஃபைன். அப்படியா? ஹே, யாரு? இப்ப எப்படி இருக்கீங்க? நான் சொல்றத ஒழுங்கா கேட்டா பொம்மையோட உயிரும் கருப்பும் பத்திரமா இருக்கும். என்ன என்ன? கந்தர்வ கோட்டைக்கு வாடா. இதே மாதிரி பார்க்கணுமா? இப்ப என்ன செய்யணும்? கந்தர்வ கோட்டைக்கு வா. என்ன பண்ணலாம்?
இனி எனக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கு? அன்பர் கூட போயிட்டான். அழாதடி, நீ கட்டிக்க போறவ இன்னும் சாகல. சின்ன கோட்டையோ பெரிய கோட்டையோ கூட்டிட்டு போறதா என் வேலை? ராகுலுக்கு ஒண்ணாக கூடாது. எங்க யாரையும் காணோம்? ஐயோ ராகுல் தம்பி, இவர் எதுக்கு இங்க வந்தாரு என்னன்னு தெரியலையே. ஐயோ தம்பி, நீ ஒண்ணு செய், அந்த கடைசி வண்டியில போய் உட்கார். ராகுல் தம்பி, ராகுல் தம்பி, ஒருத்தர அனுப்பிட்டு வந்துடுற, காப்பாத்த போறியா கிழட்டு பொம்மாயி? ஆமா. அட பாவி, நீ உயிரோட இருந்தா தானடி பசுபதி அவளை காப்பாத்துறதுக்கு சாவுடி. என்னாச்சு? எங்க போற? என்ன ப்ராப்ளம் சொல்லு? சொல்ற போய் விடமாட்ட, உன்னை விடமாட்ட. யார் அது? என்ன நடக்குது? என்ன சொல்லி சொல்ல? அவன் சொல்லு, நீ மறுபடியும் என் அடைச்சு வச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்ட. எதுக்கு வந்தீங்க? போயிடுங்க.
இங்க ஒரு பெரியம்மா இருப்பாங்கல்ல, செத்து போயிட்டாங்க. சர்வ நாசண்டி, ஒருத்தரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. மறுபிறவி எடுத்திருக்கா? வரண்டா சைத்தான், வர. உறவு ஆக்கப்பட்ட இந்த ஆயுதம் அவன் அழிக்கணும்னா இந்த தாயோட ரத்தத்துல நனையணும். அப்பதான் இந்த ஆயுதத்துக்கு பிரேதாத்மாவை அழிக்கிற சக்தி கிடைக்கும். இல்லன்னா ஆத்மாவுக்கே இது பலியாயுதம். எனக்கு அழிவா? திக்கு எட்டும் சூன்யமாச்சே, வெளிச்சமெல்லாம் இருட்டின் ராஜே. ஆசையெல்லாம் வற்றி போச்சே, ஆன்மா மட்டும் மிஞ்சி போச்சே. உன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சாவாங்க. நீயாவே என்ன தேடி வந்து என்ன அனுபவின்னு கெஞ்சுவ. Ha 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 ha
இது சத்தியம். அவன் நெஞ்ச அமாவாசை அன்னைக்கு நான் வெளியே வருவான். ஆகாயம் தீப்பிழம்ப கக்கற மாதிரி இருக்கும். உலகிடும், ஆந்தைகளும் வவ்வால்களும் ஓலமிடும். அந்த சமயத்துல பொன்னாக அவன் நிச்சயமா வருவான். ராணியார் வந்தாச்சு. அதே நறுமணம் கட்டிக்க குடும்பத்தை ஒண்ணு பண்ணிடாது. கோட்ட சொல்லிக்க வேண்டாம். ஆகட்டும் ஆகட்டும், இனி என்னால் அடக்க முடியாது. மோகத்தில் திக்கவும் காடிக்கிட்டு இருக்க. நல்லா கேட்டுக்க, அதுக்கு ஒரு மனுஷ உருவம் கட்டாயம் தேவை. அந்த சமயத்துலதான் நீ அவனை அழிக்கணும். உன் கதை முடிஞ்சதுடா. தீரா வெறிய தீர்த்துக்க போற. சைத்தான் கோ கதம் கரோ. இது உண்மையா என் பிரம்மையா? இந்த தாயோட ரத்தத்துல ஆயுதம் நனையணும். உன்னோட
ரத்தத்தில் நயனோ உன்னால நீ ஒண்ணும் பண்ண முடியாதடா சைத்தான். சக்கமா உன்னை அழிச்சிருவாடா. எங்க போயிடுவடி? இனி உனக்கு நாதி இல்ல. இந்த செக்கம்மாவோட நிழல கூட உன்னால தொட முடியாதுடா. உன்னோட ஆசை எந்த ஜென்மத்திலையும் நிறைவேறாது, நிறைவேறாது. உனக்கு அழிவு என் கையில தான். அவன் அடிக்கணும்னா இந்த தாயோட ரத்தத்துல நனையணும். அப்பதான் இந்த ஆயுதத்துக்கு பிரேதாத்மாவை அழிக்கிற சக்தி கிடைக்கும். ஜக்கம்மா.